I am NC Jaykumar. உலக மக்கள் அனைவருக்கும் இந்த அதிகாலை வேளையில் எங்களுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பேண்டமிக்கு அப்புறம் இப்போ கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வி ஆல் விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அ பிளெஸ்ட் நியூ இயர். ஓ, அதை வேற சொல்லணுமா? என்னன்னு இந்த கிறிஸ்மஸ் எல்லோருக்கும் எல்லோர் வாழ்விலும் நலமும் சுகமும் ஆரோக்கியமும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய இயேசுவானவரிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அவ்வளோதாங்க தெரியும். அன்பிற்குரியவர்களே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகமெங்கும் விழா கோலம் பூண்டிருக்கிறது. உலகமெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் மூலமாக உங்களுக்கு கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருஷத்திலே விடுவிக்க களம் இறங்கும் கடவுள், God steps in to liberate என்கிற பொருளிலே கிறிஸ்து பிறப்பின் நாளின் தியானம் சென்னை பேராயமெங்கும் எடுத்துரைக்கப்பட்டது. கடவுள் அன்பு வடிவமானவர், அன்பே கடவுள். இந்த உலகம், இந்த அண்டம் அன்பின் உருவம், கடவுளின் அன்பின் உருவம். இந்த அண்டம் இறைவனின் குடும்பம். இந்த இறைவனின் குடும்பத்திலே ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளைகள், ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் சமமானவர்கள். ஆனால் இந்த மனித குடும்பத்திலே ஒரு சிலருடைய பேராசையினாலும் சுயநலத்தினாலும் சமமாக படைக்கப்பட்ட இந்த பேரண்டம், பேருலகம் பிளவுபட்டு மனிதனை மனிதன் ஒடுக்கி, ஒருவரை ஒருவர் தாழ்த்தி, உயர்வு தாழ்வு கற்பித்து, மனிதன் துயருறும் காலத்திலே கடவுள் துயருறும் மக்களை நோக்கி பார்த்து, துயருறும் மக்களோடு தன்னை இணைத்து கொள்ள எப்பொழுதும் அவர் தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அந்த வகையிலே கடவுள் துயருறும் மக்களை மீட்பதற்காக, இந்த இறை குடும்பத்தை படைப்பதற்காக, இந்த இறை குடும்பத்தை சிதைக்கிற அடிமை தனங்களிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக தன்னுடைய திருக்குமாரனை இந்த உலகத்தில், இயேசுநாதரை அனுப்பி வைத்ததுதான் கிறிஸ்மஸ் என்பது. இயேசுநாதரும் உலகத்திலே வந்து முதன் முதலாக தன்னுடைய இறை வார்த்தையாக மனம் திரும்புங்கள், இறையாட்சி இறையரசு சமீபித்திருக்கிறது என்று அவர்கள் சொன்ன அந்த பொருள், மனம் திரும்புங்கள், சமத்துவ உலகம் சமீபமாக இருக்கிறது என்று அவர் சொன்ன அந்த பேருரை, ஒவ்வொரு கிறிஸ்மஸ் நாளிலும் இந்த சமத்துவ உலகத்தை படைக்க கிறிஸ்துநாதர் ஒவ்வொருவருக்கும் அறைகூவல் விடுகிறார். இன்றைக்கு இருக்கிற திருச்சபை மக்கள் அனைத்து பேரும் இந்த சமத்துவ உலகத்தை படைப்பதற்காக நம் அருள்நாதர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பணியை, அதை செவனே செய்து அந்த இறை குடும்பத்தை நிலைநாட்ட நம் ஒவ்வொருவரும் முயலுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் சிறப்பாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.